இப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து அப்சர்வேஷன் கொடுத்துருவாங்க ஒரு ஃபைவ் நம்பர்ஸோ சிக்ஸ் நம்பர்ஸோ கொடுத்துட்டு அதை நம்ம ஆட் பண்ணுவோம் அதுக்கு பேர் சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை என் என்னால் டிவைட் பண்ணுவோம் என் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஓகேவா அப்போ அரித்மெட்டிக் மீன் ஆஃப் சிக்ஸ் வேல்யூஸ்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த வேல்யூ அந்த அப்சர்வேஷன் என்னென்ன அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலை ஓகேவா சரி அப்போ அரித்மெட்டிக் மீன்னா என்ன ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என் ஓகேவா ஒரு ஆறு வேல்யூவை ஆட் பண்ணி அதை வந்து எண்ணுங்கிறது இங்கே சிக்ஸ் தானே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சிக்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அப்போ எண்ணுங்கிறது சிக்ஸு தான் அப்போ ஜிக்மா எக்ஸ் பை சிக்ஸ் சிக்ஸால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அரித்மெட்டிக் மீன் கிடைக்கிதுன்னு இங்கே கொடுத்துட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சொல்லியிருக்கிறது ஜிக்மா எக்ஸுங்கிறது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் சிக்ஸ் அதாவது சிக்ஸ் அப்சர்வேஷன்ஸை ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் ஜிக்மா எக்ஸ் அதை வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சிக்ஸ் ஆறு டீட்டெயில்ஸ் தான் எடுத்திருக்கோம் அதால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அரித்மெட்டிக் மீன் அது ஃபார்ட்டி ஃபைவ்னு சம்மில் கொடுத்துட்டாங்க ஓகேவா சரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் ஈச் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்டு பை ஃபோர் இந்த இருக்கிற இந்த சிக்ஸ் அப்சர்வேஷனோடையும் ஃபோரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அரித்மெட்டிக் மீன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ நான் அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ரைட் இப்போ இந்த 6 வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது இல்லையா அந்த சிக்ஸ் அப்சர்வேஷன் அது வந்து X1, X2, X3, X4, X5, X6 எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் 6 சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ இதில் சிக்ஸையும் ஆட் X3 எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ X6 எக்ஸ் த்ரீ 6 எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் அப்சர்வேஷன் ஆட் பண்ணி சிக்ஸால் டிவைட் பண்ணால் ஃபார்ட்டி 45 கிடைக்கும்னு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு வேல்யூவோடையும் ஃபோரை ஆட் பண்ணிங்கன்னா பாருங்க இஃப் ஈச் வேல்யூ ஈச் வேல்யூனா ஒவ்வொரு வேல்யூவோடையும் ஃபோரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அர்த்மெட்டிக் மீன் கிடைக்கும் சரி இந்த சிக்ஸ் வேல்யூஸோடையும் நம்ம ஃபோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ் ஒன் இருக்குது அதோட ஃபோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் தென் செகண்ட் வேல்யூ தென் நடுவில் இங்கே ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் போட்டுட்டு செகண்ட் வேல்யூ எக்ஸ் டூ அதோடையும் ஃபோர் தென் எக்ஸ் த்ரீ அதோடையும் ஃபோர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் தென் எக்ஸ் ஃபோர் ஃபோர்த் வேல்யூவோட ஃபோர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் தென் ஃபிஃப்த்து வேல்யூவோட ஃபோர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அண்டு சிக்ஸ்த்து வேல்யூவோடையும் ஃபோரை இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஓகே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் அகைன் சிக்ஸ் வேல்யூஸ் தான் நீங்கள் எடுத்திருக்கோம் ஒவ்வொரு வேல்யூடும் ஃபோரை இன்க்ரீஸ் பண்ணாலும் சிக்ஸ் வேல்யூஸ் தான் இருக்குது சிக்ஸால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டாக இப்போ பாருங்கள் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இங்கே uh, வந்து X1, ஒன் இது எல்லாமே அடிஷனில் தானே இருக்குது நான் என்ன பண்ணுறேன் X1, X2, X3, X4, X5, X6, எக்ஸ் ஃபோர் இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன் சிக்ஸ் ஃபோர் இருக்குது சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர்னு வந்துடும் டிவைடட் பை 6, ரைட்டா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இதோட அரித்மெட்டிக் மீன் வேணும் இல்லையா அதாவது ஃபோர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட அரித்மெட்டிக் மீன் என்னன்னு எனக்கு தேவை ஆனால் இந்த எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் சிக்ஸோட வேல்யூ இருந்தால் தான் அதோட டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணி நான் சிக்ஸால் டிவைட் பண்ண முடியும் அது எங்கேருந்து கிடை கிடைக்கும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா அதாவது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி அதை ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்கும்னா அப்போ இந்த சிக்ஸை கொண்டு போய் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேனா இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அது எனக்கு கிடச்சிரும் இல்லையா ஓகே ஸோ அப்போ இந்த சிக்ஸை கொண்டு போய் இந்த 45 ஓட நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேனா எனக்கு எக்ஸ் ஒன்லேருந்து எக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணால் டோட்டல் என்ன கிடைக்குமோ அது எனக்கு கிடச்சிரும் ஸோ அப்போது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் சிக்ஸ் to 45 into ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜா தேர்ட்டி ஜீரோ பேலன்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஜா ஃபோர் ப்ளஸ் இப்போ இந்த வேல்யூ கிடச்சிருச்சா எக்ஸ் ஒன்லேருந்து எக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணால் எனக்கு 270 செவன்ட்டி இதை ஏன் நீங்கள் முன்னாடியே செய்யல அப்படின்னா முன்னாடியே நான் இதை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டூ செவன்ட்டி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன்னா ஏன் இந்த ஸ்டெப்பை இங்கே பண்ணுறோன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த வேல்யூ வேணும் அதுக்காக நான் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்கிறப்போ இந்த ஸ்டெப்பு ஏன் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு புரியும் ரைட்டாக சரி இப்போ வந்து எக்ஸ் ஒன்லேருந்து எக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண வேல்யூ டூ செவன்ட்டி அதோடு ஒரு டுவெண்ட்டி ஃபோரை ஆட் பண்ணி சிக்ஸால் டிவைட் பண்ணிக்கிறேன் அப்போது டூ செவன்ட்டி ப்ளஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் டூ நைன்ட்டி ஃபோர்னு வந்துடுமா டிவைடட் பை சிக்ஸ் இப்போ டூ நைன்ட்டி ஃபோரை நான் சிக்ஸால் டிவைட் பண்ணேன்னா சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் வரும் பேலன்ஸ் ஃபைவ் இந்த ஃபோரை கீழே கொண்டு வரலாம் 6, 9's ஆர் 54 ஃபோர்னு வரும் பேலன்ஸ் 0. ஓகேவா ஸோ அப்போ சிக்ஸ் ஒன் ஆர் சிக்ஸ் இது வந்து 49 நைன் டைம்ஸ் வரும் அப்போ ஃபார்ட்டி நைன் தான் நியூ அரித்மெட்டிக் மீன் எனக்கு ரைட்டாக ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க ஃபோரை ஒவ்வொரு அப்சர்வேஷனும் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அரித்மெட்டிக் மீன் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எனக்கு நியூ அரித்மெட்டிக் மீன் என்ன கிடச்சிருக்கு ஃபார்ட்டி நைன் கிடச்சிருக்கு ஓல்டு அரித்மெட்டிக் மீன் எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஃபார்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருந்தாங்க இப்போ இதில் இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டேர்மோடையும் ஒவ்வொரு அப்சர்வேஷனோடையும் ஒரே நம்பரை தான் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அரித்மெட்டிக் மீன் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கா இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு ஃபார்ட்டி நைன் கிடச்சிருக்கு அப்போ ஃபார்ட்டி ஃபைவோட ஒரு ஃபோர் ஆட் பண்ணால் ஃபார்ட்டி நைன் கிடச்சிருமா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கலாம் அரித்மெட்டிக் நியூ அரித்மெட்டிக் மீனு ஃபார்ட்டி நைன்னு சொல்லியிருக்கலாம் எப்படின்னா ஒவ்வொரு அப்சர்வேஷனோடையும் நீங்கள் ஒரே நம்பரை தான் ஆட் பண்ணுறீங்க சேம் நம்பரை தான் ஆட் பண்ணுறீங்கன்னா அதோட அரித்மெட்டிக் மீனும் உங்களுக்கு அதே அளவு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இப்போ ஃபோர் ஆட் பண்ணுறீங்கன்னா அதே ஃபோர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓகேவா இது உங்கள் புக்கிலேயே ஒரு நோட்டாக கொடுத்துருக்காங்க என் பேஜ் நம்பர் டூ செவன்ட்டி ஃபைவ் இஃப் ஈச் அப்சர்வேஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் பை கே ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு அப்சர்வேஷனுடைய ஆட் பண்ணிக்கிறீங்க இல்லைன்னா சப்ராக் பண்ணிக்கிறீங்கன்னா த அரித்மெட்டிக் மீன் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்டு பை கே ரெஸ்பெக்டிவ்லி அரித்மெட்டிக் மீனும் அதே அளவு தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இந்த கன்க்ளூஷனை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த சம்மாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த இடத்துல மட்டும் இஃப் இங்கே சாரி இந்த இடத்துல இஃப் ஈச் வேல்யூ இஸ் increased பை ஃபோர் அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு வேலையும் ஃபோர் இன்க்ரீஸ் ஆனோன்னா என்ன ஆகும் mean, மீன் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகேவா